பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது என் சாரீ செக்ஷன். இன்னும் நான் சாரீ எதுவும் ஃபோல்ட் பண்ணி வைக்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சாரீ அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். எப்படி என்னென்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். இந்த மாதிரி தான் நான் சாரீ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ண போகிறேன். அது எப்படி சாரீ ஃபோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நாலாக மடிச்சிருக்கேன். நாலாக மடித்த பகுதியை பார்த்திங்கன்னா உள்ளார போகிற மாதிரியும், மடிப்பு பகுதி மடித்த பகுதி வந்து வெளியே வர மாதிரியும் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு சாரியை வந்து ரெண்டாக மடித்து பார்க்கணுங்க. நடு சென்டரில் வரணும். நடு சென்டரில் அந்த ப்ளவுஸை வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி கொக்கி போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நாலு சைடும் மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு அப்படியே நம்ம இப்படி திருப்பினோம்னா, ஒரு சைடு திருப்பினோம்னா இப்படி உள்ளார வரும், இன்செர்ட் பண்ணுற மாதிரி வரும். இதுக்குள்ளாரையும் நம்ம பாவாடையும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். நம்ம தூக்கி போட்டாலும் இந்த சாரீ கலையாது. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த கிரீன் கலர் சாரில் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் இப்போ வந்து சாரி பார்த்தீங்கன்னா நாலாம் அடிச்சிட்டேன். அந்த நாலு ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டிங் வர பார்த்தா உள்ளார வர மாதிரியும், முன்னாடி இருந்த இந்த ஃபோல்டிங் வர பகுதியை இப்படி மடித்தாச்சு. மடித்த பகுதி நம்மளுக்கு இப்படி நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸை நடுவில் வச்சுட்டு நம்ம சென்டர் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு சரிசமமாக இருக்கணும். சரிசமமாக வருது அந்த மாதிரி மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு உள்பக்கமாக விட்டு கொக்கி போட்டுக்கணுங்க. இப்போ நான் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு கொக்கியெல்லாம் போட்டு விட்டுட்டு நீட்டாக ஃபஸ்ட்டு ஜாக்கெட் அந்த கையே இருக்குது பார்த்திங்களா, அந்த கையை எடுத்து ஃபஸ்ட்டு மடிச்சிடணும். மடிச்சுட்டு இந்த சைட் பார்ட்டையும் நல்லா மடித்து டைட் பண்ணிட்டு ஒரு பார்ட் கீழேருந்து நம்ம மடித்து விட்டுருணுங்க. கீழேருந்து மடித்து விட்டு அது அப்படியே சொல்லட்டி அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. கரெக்டாக மடித்து பார்த்துக்கோங்க. மடித்து பார்த்து மடிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாரீ ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா எப்பயுமே சாரீ கலையாமல் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் அப்படியே ஒரு திருப்பி திருப்புங்க. அப்படியே திருப்புனிங்கன்னா இப்படி ஒரு பேக்கெட் மாதிரி நம்மளுக்கு வரும். அந்த பேக்கெட்டில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பாவாடையை சின்னதாக நம்ம மடித்து இன்ஸ்கர்ட்டையும் நம்ம அதிலேயே வச்சிடலாங்க. இன்ஸ்கர்ட்டையும் நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுக்கு முந்தோனும் இருக்காது, நீட்டாகவும் இருக்கும். சாரீ நம்ம சாரீ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூக்கி போட்டிங்கனாலும் உங்களுக்கு கலையாமல் இருக்கும். பீரோவில் அடுக்கி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவரையும் இன்செர்ட் பண்ணியாச்சு, இதுக்குள்ளதையும் இன்செர்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நான் பட்டு சாரியை நான் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் பட்டு சாரியை நாலாம் ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ண பகுதி எப்பயுமே உள்ளார போயிடணும். மடிப்பு பகுதி வந்து வெளியே வர மாதிரி மடிச்சுக்கணுங்க. மடிச்சுட்டு நம்ம ஜாக்கெட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸ் இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் சாரீ. இதையும் அதே மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். காட்டன் சாரீக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் நான் இருக்குது. இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு நம்ம இப்படி மடித்து போட்டு நம்ம எப்பயும் போல் சாரீ ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இது காட்டன் சாரீங்க. காட்டன் சாரீ மட்டும் இல்லை, எல்லா சாரீஸுமே நம்ம இந்த மாதிரியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இல்லாத சாரீஸ்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸ் இல்லாத சாரீஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த இப்போ நான் மடிச்சிருக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேக்கெட் போட்டு இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். அதில் பாதியாகவும் இதில் பாதியாகவும் மடித்து இந்த பாதியை வந்து அந்த பாதி கூட ஜாயின் பண்ணோம்னா நம்மளோட ப்ளவுஸ் இல்லாத சாரீஸ் வந்து நம்ம அழகாக இது மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளவுஸ் நான் தைக்க வேண்டியது இன்ஸ்கர்ட், அதுக்கு மேட்சிங்காக அது கூட நம்ம செட் பண்ணி இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மடிப்பு எடுத்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க. சீக்கிரமாகவே மடித்து எடுத்துக்கலாம். இதுவும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேக்கெட் ஃபோல்டிங் சொல்லி இதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் பேக்கெட் ஃபோல்ட் பண்ணும். எல்லா சாரீஸுமே மடித்து வச்சாச்சுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எப்படி அடிக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்